ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் பாசிட்டிவாக இருக்கட்டவங்களுக்கும் குவாரண்டைனில் இருக்கட்டவங்களுக்குமான வீடியோ தாங்க. எந்த மாதிரியான வீடியோன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிறவங்க சப்ஸ்கிரைப் ஆகி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் தாங்க உயிரிழக்கிறாங்க. அதை தவிர்க்கறதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் ஃபிசியோதெரப்பி டீம் ஃப்ரம் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல். கோவிட் 19 பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு, ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய ப்ரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம், அதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் SPO2 சொல்லுவாங்க, அது குறையாமல் பார்த்துக்கலாம். மேற்கொண்டு இந்த லங்ஸ் நுரையீரல் வந்து அதிகமாக பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூச்சு பயிற்சி ரெகுலராக சொன்ன மாதிரி கடைப்பிடிங்க. கெட் வெல் சூன், ஸ்டே இன்டோர்ஸ், ஸ்டே சேஃப். நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய மூச்சு பயிற்சிகள். முதலாவதாக டைஃப்ராமேட்டிக் பிரீத்திங். நோயாளி தனது ஒரு கையை வயிற்று பகுதியிலும் மறு கையை மார்பக பகுதியிலும் வைத்துக் கொண்டு மூச்சு காற்றை மூக்கின் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளே இழுக்கவும். அப்பொழுது வயிற்று பகுதி மேல் நோக்கி நகர்வதை உணர முடியும். பின்னர் இழுத்த மூச்சு காற்றை வாயின் வழியாக வெளியே ஊதும் பொழுது தலையை ஒருபுறமாக திரும்பியபடி வெளியே ஊதவும். இரண்டாவதாக எபிக்கல் பிரீத்திங். இரு கைகளையும் எதிரெதிராக மார்பின் பகுதியில் வைத்துக் கொண்டு மூச்சு காற்றை மூக்கின் வழியாக இழுத்து வாயின் வழியாக வேகமாக ஊதவும். ஊதும் பொழுது இரு கைகளிலும் அழுத்தம் கொடுத்தபடி மூச்சு காற்றை தலையை ஒருபுறமாக திரும்பியபடி வெளியே ஊதவும். மூன்றாவதாக லேட்ரல் காஸ்டல் பிரீத்திங். இரு கைகளையும் எதிரெதிராக விலா எலும்பு பகுதியில் வைத்துக் கொண்டு மூச்சு காற்றை மூக்கின் வழியாக மெதுவாக இழுத்து வாயின் வழியாக வேகமாக ஊதும் பொழுது இரு கைகளிலும் அழுத்தம் கொடுத்தபடி மூச்சு காற்றை தலையை ஒருபுறமாக திருப்பியபடி வெளியே ஊதவும். நான்காவதாக பர்ஸ்லிப் பிரீத்திங். மூச்சு காற்றை மூக்கின் வழியாக மெதுவாக இழுத்து வாயை மெழுகுவர்த்தி அணைவது போன்று வைத்து காற்றை மெதுவாக வெளியே ஊதவும். ஐந்தாவதாக ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி டெக்னிக். மூச்சு காற்றை வாயின் வழியாக உள்ளே இழுக்காமல் ஒரு நிமிடத்திற்கு வேகமாக வெளியில் ஊதவும். ஆறாவதாக சிட்காரி. வாயை திறந்து கொண்டு பற்களை ஒட்டியவாறு வைத்து மூச்சு காற்றை உள்ளே உறிஞ்ச வேண்டும். உறிஞ்சிய மூச்சு காற்றை வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக வெளியே ஊதவும். ஏழாவதாக சீற்றலி. நாவை மடித்து கொண்டு மூச்சு காற்றை வாயின் வழியாக உள்ளே உறிஞ்ச வேண்டும். உறிஞ்சிய மூச்சு காற்றை வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக வெளியே ஊதவும். இது போன்ற ஏழு மூச்சு பயிற்சிகளை நாள் ஒன்றிற்கு 2 மணி நேர இடைவெளியில் 10 முறை பின்பற்ற வேண்டும். இறுதியாக 4-7-8 பிரீத்திங் டெக்னிக். மூச்சு காற்றை மூக்கின் வழியாக 4 வினாடிகளுக்கு உள்ளே இழுத்து 7 வினாடிகளுக்கு நிறுத்திய பிறகு 8 வினாடிகளுக்கு மெதுவாக வெளியில் ஊதவும். இந்த இறுதி பயிற்சியை மட்டும் நாள் ஒன்றிற்கு 2 முறை பண்ண வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை எனக்கு ஒருத்தவங்க தான் சென்ட் பண்ணி தந்தாங்க, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் SJ Blog.